ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்னைக்கு இட்லி பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறோம். இது இட்லி தோசை ரைஸ்க்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நான் இன்னைக்கு இந்த கப்புக்கு 1¼ கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 1½ கப் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 15 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், 2-3 கொத்து கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி உருவி கொஞ்சம் காய வச்சு வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடு 2 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம், அதாவது கடலைப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது நம்ம அடுப்பில் கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். போட்டு கடலைப்பருப்பு லைட்டாக ஒரு பொன்னீர் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். எண்ணெய் எதுவும் நான் ஊற்றலை, சும்மா தான் வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வதக்கி வச்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். ஆற வச்சுட்டு அரைக்கணும். ஸோ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். அடுத்ததாக இப்போ உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்ல பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வதக்கி எடுப்போம். இப்போ உளுந்தும் கலர் மாறிடுச்சு, நம்ம எடுத்து அதே பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வத்தல், நான் இப்போ இன்றைக்கி 15 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். 15 வத்தல், 2 பல்லு பூண்டு, 3 கொத்து கருவேப்பிலை. நான் இன்றைக்கி கொஞ்சம் எள் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. நான் இன்றைக்கி 1 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பெள் சேர்த்துருக்கேன், 1½ டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதையும் நல்ல வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்ல வறுபட்டுடுச்சு. நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறவும் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கோம். தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இது 2-3 மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் படாமல் மிக்சியை கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு இதில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லைட்டாக பிறு பிறுன்னு அரைச்சா போதும். நம்ம ஒரு இதில் தட்டி இந்த இதையும் ஆற வச்சு எடுத்து வைக்கணும் பாக்ஸில். இப்போ நமக்கு இட்லி பொடி ரெடி. மிக்சியில் அரைச்சி நம்ம ஆற வச்சு வச்சாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். 6 மந்த் மட்டும் இல்லை, நீங்கள் இது முடிகிறது வரைக்கும் எவ்வளோ நாள்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி படாமல் வச்சுருக்கிறதுனால நமக்கு கெட்டே போகாது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே இட்லிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டால் இன்னும் குழந்தைங்க கூட, நான் காரம் மீடியமாக தான் போட்டிருக்கேன், ஸோ குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.